வணக்கங்க. இந்த அனுபவத்தை வந்து நான் ஷேர் பண்ணுறக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, நாலு பேர் இதை பார்த்துட்டு, அதாவது வந்து நாமளும், நான் எப்படி கிளாஸுக்கு வந்தேன்னா, சரி இந்த பயிற்சியில் என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அது மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு என்ன தான் பயிற்சியில் இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு ஒரு நாலு பேர் வந்து அதனால் பயனடைவீங்க இல்லையா, அதுக்காக தான் வந்து உங்ககிட்ட இந்த அனுபவத்தை நான் ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து ஒரு நண்பர் தான் வந்து எனக்கு இந்த ஒரு தென்றல் ஃபவுண்டேஷன் இந்த டயட் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுத்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னா அவங்க செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. சென்னையில் அப்போது அந்த பயிற்சிக்கு வந்து நானும் வந்து வந்து சேர்ந்தேன். அப்போ வந்து அந்த பயிற்சியில் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் சொன்னாங்க. அப்போ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் புழுக்காக அந்த 16 நாள் கழுவி நீக்க பயிற்சியில் நான் ஜாயின் பண்ணுங்க. அப்போ ஜாயின் பண்ண ஒரு வாரத்துலேயே வந்து எனக்கு என்ன டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சதுன்னா, என்னோடய கை ரேகை வந்து கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ரேகை வந்து மாறுறக்கு ஆரம்பிச்சுது. மத்தவங்களுக்கு காமிக்கும் போது நம்மளுக்கு தெரியாது. நம்மளை வந்து நம்ம உள்ளார்ந்து கவனிக்கும் போது நிறைய நம்மளுக்கு அனுபவங்கள் கிடச்சிருக்கு. அப்போ இந்த ரேகை வந்து எனக்கு மாறும்போது அப்போ நமக்குள்ளே வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் நிறைய தெரிய ஆரம்பிச்சுது. அப்போ இந்த பஞ்சபூதங்கள் காது நல்லா கேட்டதுன்னா, நார்மலாக எல்லாத்துக்கும் நல்லா காது கேட்கும். காது கேட்குறதுன்னா எனக்கு வந்து கீழே மாடியில் வந்து ஒரு ஃபோன் இருக்குது. அது வந்து மேல் மாடியில் நான் இருக்கும்போது சத்தம் எனக்கு மைன்யூட்டாக இருக்கிறது கூட கேட்க ஆரம்பிச்சுது. இந்த மாதிரி வந்து அந்த பஞ்சபூதங்கள் வந்து இன்க்ரீஸ் ஆகிறத என்னால் உணர முடிஞ்சுது. அப்போ இந்த மாதிரி படிப்படியாக எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து அனுபவம் வரும்போது ஒரு சில விஷயங்கள் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அந்த மாதிரி நம்மளுக்கு படிப்படியாக தான் வந்து வந்துச்சு. இந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் இவங்க சொல்கிற மாதிரி அந்த டீடாக்ஸ் ப்ரோக்ராம், அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிட்டு வரும்போது சின்ன சின்ன அனுபவங்கள் நிறையா கிடச்சிது. அப்போ இந்த 16 நாள் கழிவு நீக்க பயிற்சியில் வந்து வாட்டர் டயட் கொடுத்தாங்க. அது வந்து ஒரு 5 டேஸ் தான். ஆனால் வந்து எனக்கு அது என்னன்னு தெரியாது. இருக்க சொல்லியிருக்காங்க, இருக்கணுங்கிற மாத்திரம்தான் தெரியும். அப்போ நான் சாப்பிடாமல் இருந்ததே இல்லை. எப்போவுமே சாப்பிட்டு தான் இருப்பேன். அதான் ஃபஸ்ட் டைம் அந்த வாட்டர் டயட்டு நான் இருக்கேன். அப்போ வந்து அந்த வாட்டர் டயட்டில் வந்து என்னாச்சிங்கன்னா, என்னமோ வந்து தொண்டைக்கு பின்னாடி வந்து ஒரு இனிப்பாக ஒரு திரவம், அது என்னன்னு கூட எனக்கு தெரியாது. நான் சார்கிட்ட கேட்டேன், அது என்னங்க சார் அதுக்கு பேர், அது என்னவோ, அது அது வந்து முதல் முறையாக நான் அதுதான் அனுபவிக்கிறேன். அப்போது அது என்னன்னு அதுதான் முதல் முறையாக நான் அனுபவிக்கிறேன். அப்போது வந்து தொண்டைக்கு பின்னாடி இனிப்பாக ஒரு திரவம் வந்து சுரந்தது. அப்போது அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருந்துச்சு. அது இந்த டயட்டில் நான் ஃபாலோ பண்ணுறது தான் வந்து காரணம்னு எனக்கு வந்து அது முழுசாக தெரிஞ்சுது. இந்த மாதிரி பல விதமான அனுபவங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அப்புறம் எனக்கு இப்போ ரீசண்டாக தான் கல்யாணம் ஆச்சுங்க. அந்த கல்யாணம் கூட பார்த்திங்கன்னா, நானும் இவரை மாமான்னு கூப்பிடுவேன், சுந்தர் இவர் பேர். இப்போ நானும் மாமாவும் வந்து ஒரு பயிற்சியில், அதாவது வந்து 100 பயிற்சியில் வந்து ஒன்றா கிளாஸ் பண்ணோம். அப்போ அந்த பீரியடில் வந்து நான் அதுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் சார்கிட்ட சொல்லி, யாராவது மாப்பிள்ளை இருந்தால் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு வாரத்துக்கு ஒருக்கா வந்து நம்ம எல்லோரும் தொந்தரவு பண்ணுற மாதிரி தான், ஒரு வாரத்துக்கு ஒருக்கா கூப்பிட்டு சார் மாப்பிள்ளை பார்த்துட்டிங்களா, யாராவது இருந்தாங்களா அப்படின்னு கேட்குற பழக்கம் இருந்துச்சு எனக்கு. அப்போ நான் வந்து சார்கிட்ட கேட்டுட்ருக்கோம். அவர் வந்து ஒரே விஷயந்தான் சொன்னார், நீங்கள் வந்து டயட்டை ஃபாலோ பண்ணுங்கம்மா, நம்ம சொல்லி கொடுத்த தியானத்தை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதாக அமையும் அப்படி தான் சொன்னார். அப்போ நான் என்ன பண்ணேன், மறுபடியும் வந்து டயட், ஒரு இயற்கை உணவு வந்து 1 மாதம் ஃபுல்லாகவே வந்து 1 மாதம் இயற்கை உணவு இருந்து, அப்போ இவர் சொன்ன மாதிரி மெடிடேட் பண்ணேன். அப்போ அந்த 100 பயிற்சியில் வந்து மாமாவும் பயிற்சி பண்ணுறாரு. அப்போ எனக்கு இவர் யாருன்னு தெரியாது. ஆனால் வந்து நான் ஒரு மெடிடேஷனில் ஃபீல் பண்ணேன், நம்ம கல்யாணம் பண்ண போகிறவங்க இங்கே தான் இருக்காங்கங்கிறத உணர்ந்துட்டேன். மாமா பயிற்சிக்கு வந்தார், ஆனால் மாமாவை மாமான்னு தெரியாது ஆனால் மாமா பயிற்சி தான் இருக்காரு. மாமாவை நினச்சி பார்த்துருக்காங்க, மாமா இங்கே தான் இருக்காருன்னு. அப்போ ஒரு அழகு போட்டிருக்கிற சட்டை தெரியுது, அவர் எங்கே உட்காந்துட்டு இருக்காருன்னு தெரியுது, ஆனால் ஐடென்டிஃபை பண்ண முடியல.
அப்புறம் என்னாச்சுங்கன்னா, இப்போ கிளாஸ் முடிஞ்சு எல்லோரும் போகிறாங்க. கிளாஸ் முடிஞ்சு போகும்போது நான் அட்லீஸ்ட் யாராவது பரிமாறும்போதாவது இவர் தானான்னு நான் கவனிக்கிறேன், உணர்ந்து உணர்வு பூர்வமாக பார்க்குறேன். என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் இந்த 1 மந்த் நான் வந்து டயட் இருந்து மெடிடேட் பண்ணி, அப்புறம் சார் வந்து ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுத்தாரு, நீ பேசி பாருமா அப்படின்னு சொல்லி. அப்போது ஒரு தடவை அவர் ஹலோன்னு சொல்லும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் எதுவுமே அந்த உணர்வு தான், அப்போ நம்ம வந்து அங்கே பார்த்தது இவர் தாங்கிறது எனக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு கேட்கணும்னு ஆசை இருந்து மைக்கு உங்கள்கிட்ட கொடுத்து ஒரு ஹலோ சொல்ல சொல்லுவோமான்னு நினச்சேன். ஒரு ஹலோ இல்லையா? ஹலோ ஹலோ ஹலோ, சந்தோஷம், நல்லா இருங்க, நல்லா இருங்க. அப்போ வந்து எனக்கு இப்போ தான் வந்து அந்த அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உணர்ந்தேன். அப்போ வந்து என்னென்னா, எப்படி நான் ஐடென்டிஃபை பண்ணினேன்னா, அவர் வந்து அந்த கோர்ஸில் வீடு எடுக்க முடியாது, எடுத்திருக்காரு. அதாவது ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் நான் எங்கே அவர் உட்காந்து வச்சு பார்த்தேனோ அந்த அந்த இடத்துலேருந்து சாரை வந்து வீடியோ எடுத்திருக்காரு 30 செகண்ட்ஸில். அப்போ நான் கன்ஃபார்ம் பண்ண அவர் போட்டிருந்த சாட்டையும். அப்போது இது என்ன அப்படிங்கிறது இப்போ தான் நான் அது உணர்ந்தேன். அதாவது இது மைண்ட் ட்ராவலுங்களாம், அது மைண்ட் ட்ராவல் வந்து அந்த கோர்ஸில் நடந்திருக்கு. இது ஏன் நான் வந்து இப்படி வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இயற்கை வந்து எல்லாத்துக்குமே எல்லா அனுபவத்தையும் கொடுத்துருக்கு, நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த உணவு வந்து ஒரு முக்கியமான ரோலாக இருக்குது. நிறைய பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்குது என்னென்னா, நம்ம டாக்ஸின்ஸ் எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கோம், ஒரு தவறான உணவு முறை, ஒரு தவறான உணவு மூலிமா நம்ம எவ்வளோ நச்சுக்கழிவுகளை சேர்த்து வச்சு நம்ம கர்மா எப்படி வேலை செய்யுது, நம்மளை வந்து எப்படி வழி நடத்த மாட்டேங்குது அப்படிங்கிறத வந்து நான் நிறைய விஷயங்களை உணர்ந்தேன். அது உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். நன்றி. சூப்பர், எக்ஸலன்ட், மைண்டு ட்ராவல். எனக்கும் ஒரு சில விஷயங்கள் இதை ஷேர் பண்ணுன்ருக்கு. ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஃபவுண்டேஷன், நான் யூடியூப்லாம் அதிகமாக பார்க்கவே மாட்டேன், மோஸ்ட்லி வந்து ஆன்லைன் அதிகமாக போக மாட்டேன். ஸோ எனக்கு வந்து எப்படின்னா, வந்து ஒரு தடவை வந்து எனக்கு வந்து ஒரு 2019-20 ரொம்ப கஸ்டமர்ஷன் நடந்ததோ நம்ம தெரில, எனக்கு ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டம் வந்தது, மைண்டு உடம்புலாம் கெட்டு போய் ஒரு மாதிரி வெயிட்லாம் ஏறி இருந்தது. அப்போ நான் வேண்டிக்கிட்டேன் கடவுள்கிட்ட வந்து, நான் எப்பயுமே வந்து ப்ரே பண்ணுவேன் மனசார. அப்போ வந்து எனக்கு வந்து ஆரோக்கியம் வேணும்னு சொல்லிட்டு, ஆரோக்கியம் வேணுன்ற போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து இறைசக்தி கனெக்ட் பண்ணது தென்றல் சார்கிட்ட தான். அதாவது எப்படின்னா, இறைசக்தி என்ன பண்ணுதுன்னா, யாருக்கு வந்து மனப்பூர்வமாக வந்து ஆரோக்கியம் வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணுது. பல பேர் வந்து உலகம் பூரா சுற்றிட்டு இருக்காங்க. அதாவது எப்படின்னா, அறிவு சார்ந்த ஒரு பேச்சுக்கள் மூலமாக சொல்கிறதுனாலையோ எந்த வேதியுமே சரியாகாது. தென்றல் ஃபவுண்டேஷனில் தான் ரிசல்ட்டு கிடைக்கும் நம்மளுக்கு. ஃபாலோ பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு ரிசல்ட்டு. அது அதுதான் வச்சு தான் வந்து நான் அந்த இப்போ டயட்டை ஃபஸ்ட்டு 14 நாள் டயட் ஃபாலோ பண்ணும்போது 8 நாள் சூப்பர் ரிசல்ட் இருந்தது. உடம்பெல்லாம் அப்படியே லைட் ஆகிடுச்சு, எல்லாமே ஃபுல்லாக வந்து குறைஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் தான் அப்பப்போ விட்டு விட்டு ஃபாலோ பண்ணுறோம், ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண முடியல. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, வந்து அந்த இறைசக்தியோட கருணையும் அன்பும் வந்து சார் மூலமாக நம்மளுக்கு வெளிப்படுது, அது ஒன்று. அப்புறம் வந்து இந்த ஜென்ரல் கிளாஸுக்குன்னா போகும்போது அது ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு லைஃப்பில் வந்து பாருங்கள், ஜோதி வந்த கிளாஸ்னால் நம்மளால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. ஒரு த்ரில் சினிமா பார்த்த மாதிரி இருக்கும். சார் வந்து ஒரு நல்ல ஒரு நீட்டாக ட்ரெஸ் போட்டுட்டு, அது பின்னாடி வந்து ஒரு ஊதுபத்திலாம் வச்சு, அது ஒரு அருமையான என்விரான்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த இது வந்து ஆமாம், மலுமிச்சம்பட்டியிலையும் இல்லை மலுமிச்சம்பட்டியாக இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் சொல்கிற வந்து ஒரு அந்த என்விரான்மெண்ட்டு, ஒரு தென்றல் குடும்பம் தான் நம்ம பார்ப்போம். வந்து ஒரு கிளாஸ் சொல்லித்தராங்க மாதிரிலாம் கிடையாது, எல்லாமே தென்றல் குடும்பமாக இருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது இல்லாமல் வந்து ஒய்ஃப் இன்ட்ரடியூஸ் ஆனதே வந்து சார் மூலமாக தான். அது சென்னியப்பன் சார் ஒரு தடவை ஃபோன் பண்ணியிருந்தார். அப்போ அந்த டைமில் நான் வந்து ஜாப்பில் இல்லாமல் இருந்தேன். அப்போ வந்து சார் பொண்ணு தானே வருதுங்க, ஜாப் தான் இல்லையே, முதல்ல அதை தானே கேட்க போகிறாங்க, வேணாங்க சார் ட்ராப் பண்ணிடலான்னு சொன்னேன். அப்புறம் அவர் என்ன சொன்னார், அதெல்லாம் பார்க்காதீங்க, முதல்ல பேசி பாருங்கன்னு சொன்னார். அதாவது எப்படின்னா, எப்படி வந்து நம்ம வாழ்க்கையில் ரொம்ப அறிவுபூர்வமாக முடிவெடுக்கூடாது, அந்த ஒரு வார்த்தை சொன்னதுனால தான் நம்ம அடுத்து பேச முடிஞ்சுது. சாருக்கும் சென்னியப்பன் சாருக்கும் அதில் மனப்பூர்வமான எனக்கு நன்றிகள். இன்றைக்கும் வந்து நான் கண்டிப்பாக நினச்சி பார்ப்பேன். எப்படி பார்த்தாலும் நம்ம இறைசக்தி தான் வேலை செய்யுது, ஆனால் யார் மூலமாக வேலை செய்யுதுங்கிறது தான் வந்து இருக்குது. அவங்களுக்கு அந்த தன்பர்னால் தான் அந்த வேலையை செய்யும். ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தில் மனப்பூர்வமான ஒரு நன்றி. ஒன்றும் பார்த்து கொடுத்தாரு, எப்படி வாழ்க்கையில் வந்து நம்ம நடந்துக்கணும், எப்படி குடும்ப வாழ்க்கையில் எப்படி சந்தோஷமாக இருக்கணுங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ஆணாதிக்க சமூகம் அது. அதனால் வந்து பெண்களுக்கான இதை வந்து எதுவுமே யாருமே வந்து வெளியே சொல்லித்தரது கிடையாது. அதனால் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஃபேமிலியில் இருக்க பொண்ணுங்க. ஸோ அதனால் குடும்பத்தில் பல சிக்கல் வர்றதுனாலே வாழ்க்கையில் நிறைய சிக்கல் வருது. அது எல்லாமே சார் வந்து அது அவ்வளோ பேசுகிறது வந்து கேட்கறதுக்கு ஆசையாக இருக்கும். ஆன்லைன் கிளாஸாக இருந்தாலும் சரி, நேரடி பயிற்சியாக இருந்தாலும் சரி, நீட்டாக வந்து சொல்லி தருவார். ஸோ அதெல்லாம் கற்றுக்கும் போது நம்மளுக்கு வாழ்க்கை இன்னும் நல்லாயிருக்கு, ஈஸியாக இருக்குது. சார் ட்ரைனிங் தான் வந்து எங்களுக்கு ரொம்ப குடும்ப வாழ்க்கையை தொடங்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது, சிம்பிளாகவும் இருக்குது, புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்குது. இந்த இன்கேஸ் ட்ரைனிங்லாம் அட்டன் பண்ணாமல் இருந்தால் ஸோ நம்மளும் வந்து மற்றவங்க மாதிரி தான் இருந்திருப்போம்.
அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது இல்லாமல் வந்து இப்போ இந்த மாதிரி வந்து எல்லாமே நிறைய பேர் பிபி குணமாகுது, சுகர் குணமாகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நான்லாம் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து வெளிநாட்டில் இருக்காங்க. யாருக்குமே வந்து அவங்களாம் வந்து ரொம்ப சஃபர் ஆகிறாங்க. அவங்களுக்கு பிபி இருக்கும், சுகர் இருக்கும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காசு செலவழிச்சிட்டு ஆரோக்கியமும் கிடைக்காமல் இருப்பாங்க. பட் ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து ரிசல்ட்டு கிடைக்குதுன்னு அவங்களால் உணர முடிஞ்சுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். நம்மளால் செய்ய முடியுதுங்கிறது வந்து இந்த மாதிரி ரிசல்ட் எங்கேயுமே நான் வந்து பார்த்தது கிடையாது. எல்லாமே சொல்லித்தருவாங்க, பட் ஆனால் வந்து ரிசல்ட் கிடைக்காது. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி விஷயத்தை வந்து இன்னும் நல்ல பேர் கஷ்டப்பட்டவங்க எவ்வளோ பேர் உலகத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளோட கடமையாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஃபவுண்டேஷன்லேயும் வந்து மக்களுக்கு சொல்லித்தரதுனால அவங்களுக்கு வந்து நம்மளால் முடிஞ்சது செய்யணுங்கிறது வந்து என்னோடய எண்ணமாக இருக்குது. எங்கள் ஃபேமிலி நல்லா இருக்குங்கிறது சாரோட ஆசீர்வாதம் தான். எங்களை ரொம்ப சந்தோஷம் இருக்குது, நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, நல்லது. உங்களை பார்த்ததில் உங்களுக்கு பேசினதில் மகிழ்ச்சி, சந்தோஷம், நல்லா இருக்குது.